போகிறது சித்தர்கள் வாக்கு. சித்தர்கள் யாருன்னு பார்த்தோம், சித்தர்களோட வாக்கு. இப்போ திருமூலர் வந்து தத்துவ தமிழ் மேதைகள் என்ற தலைப்பில் திருமிகு புலவர் செந்துறை முத்து என்பவர் எழுதிய விளக்கம். திருமூலவரின் நூல் ஒரு முழுமையான தத்துவ நூலாகும். வீடு பேற்றுக்கு காரணமான மெய் உணர்வை பற்றி பிற்காலத்தில் எழுந்த நூல்களிலெல்லாம் திருமந்திர நூல் உணர்த்தும் தத்துவங்கள் விளக்கங்களாகவே எழுந்தன. அந்த நூல்களில் பல மந்திர திருமந்திர மொழிகளை மேற்கோளாக காட்டப்பட்டிருப்பது இதற்கு ஒரு சான்றாகும். அவ்வாறு எழுந்த நூல்களில் சிவனான போதம், சிவனான சக்தி, சிவபிரகாசம், சிவபிரகாச பெருந்திரட்டு, பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு, மெய்ப்பாரும் இன்றி வெறி திரிவன, மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடக்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. பொருள், பார்ப்பனுக்கு இல்லத்தில் பசுக்கள் ஐந்துள்ளன. அவை கட்டுக்கடங்காமல் திரிகின்றன. அவற்றை அடக்கினால் பசுக்கள் ஐந்தும் பால் சொரியும் என பொருள்படுகிறது. ஆனால் திருமூலர் உணர்த்தும் பொருள் வேறு. மனிதனிடத்தே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்பொறிகள் உண்டு. அவை அவனுக்கு அடங்காமல் தாம் விரும்பியவாறு திரிகின்றன. அவன் அவற்றை அடக்கி தன் வயப்படுத்தினால் அவை அனைத்துமே ஒரு வழிபாட்டுக்குள் அடங்கி நிற்கும், பேரின்பத்தை நல்கும் என்று ஐம்பொறி தத்துவத்தை மறைத்து உரைத்தார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தினில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதம். இப்பாடலில் உள்ள முன் இரண்டு அடிகள் ஒரு கருத்தையும், பின் இரண்டு அடிகள் ஒரு கருத்தையும் உணர்த்துகின்றன. முன் இரண்டு அடிகள் மரத்தினை யானை மறைத்தது, மரத்தினுள் யானை மறைந்தது என்று பொருள்படுகின்றது. இதில் மறைந்துள்ள கருத்து என்ன? மரத்தால் செய்யப்பட்ட யானையின் உருவத்தை நோக்கி இது யானை என்று எண்ணுங்கால் மரத்தின் தன்மை மறந்துவிடும், மரம் என்றும் எண்ணுங்கால் யானையின் தன்மை மறைந்துவிடும் என்னும் கருத்தே மறைந்துள்ளது. இக்கருத்தினை பின் இரண்டு அடிகளில் உணர்த்தப்படுகின்ற மெய்ப்பொருள் தத்துவத்தை விளக்குவதாய் எடுத்தால பொருள்படுகிறது. எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருள் நிலம் முதலில் ஐந்து பூதங்களும் மறைந்துள்ளன. பரம்பொருளின் ஐம்பூதங்களும் மறைந்துள்ளன என பொருள்படுகின்றன. பின் இரண்டு அடிகள் இதில் மறைந்துள்ள கருத்து, ஐம்பூதங்களை பூத வடிவாக நோக்குங்கால் பரம்பொருள் தோன்றாது, அவற்றை பரம்பொருள் வடிவாக காணுங்கால் அப்பூதங்களின் வடிவங்கள் தோன்றாது என்ற கருத்தை விளக்கிறது. பரம் என்பது பரம்பொருளையும், பார் முதல் பூதம் என்பது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற ஐந்தையும் உணர்த்தியது. மற்றும் 30 பாடல் மூலம் சிவ அனுபவம் பேறு பற்றி காண்போம். வழுதலை வித்திட பாகன் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டு ஓடினார் தோட்டக்குடிகள், முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. பொருள், கத்திரி விதைக்க பாகல் கொடி முளைத்தது, இது நிலத்தில் பழுதாகுமோ என்று கருதி புழியை தோண்டிட பூசணி பூத்தது, அதை கண்டு தோட்ட மக்கள் ஓடினர், அவர்கள் ஓடிய பின் தோட்டம் முழுதும் வாழை பழுத்தது என பொருள்படுகிறது. இதில் மறைந்துள்ள தத்துவ கருத்து திருமூலர் அனுபவத்தை கொண்டது. நான் நல்வினை செய்ய போனேன், அது என் அறியாமையால் தீவினையாக விளைந்தது, இவ்வாறு ஆகிவிட்டதே என்று ஆராய தொடங்கினேன், அது 8 வகை சித்திகளை உண்டாக்கி என்னை இங்கு அழைத்து கொண்டு சென்றது. இதனை கண்ட ஐம்பொறிகள் செயலற்று ஒடுங்கின. பின்னர் சிந்தை நிறைந்தது, சிவம் பழுத்தது என்னும் கருத்து இதனுள் கண்மணி மாலை என்ற நூலில் சன்மார்க்க சீலர் திருமிகு சிவ செல்வராஜ் ஓரிடத்தில் திருமூலரின் பாடலில் ஓர் அடிக்கும் அவர் தரும் மறைப்பொருள் வேகும் அற்புதம், நாய் ஓட்டும் மந்திரம் நமனை வெல்லும் என திருமூலர் கூறுகிறார். இது புரிகிறதா? நமன் என்றால் யமன், நாய் ஓட்டும் மந்திரம் நமனை வெல்லும், அதாவது யமனை வெல்ல, மரணத்தை வெல்ல நாய் ஓட்டும் மந்திரம் தேவை. நாய் ஓட்டும் மந்திரம் என்றால் மிக மிக எளிதான ஒன்று. நாம் எல்லோரும் பஞ்சாட்சர மந்திரம், சடாட்சர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம் என பல மந்திரங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன நாய் ஓட்டும் மந்திரம்? புதிதாக அது என்ன நாய் ஓட்டும் மந்திரம்? இதோ விடை. நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிறீர்கள், அப்போது ஒரு நாய் உங்கள் வீட்டில் வருகிறது. அந்த நாயை நீங்கள் என்ன சொல்லி வச்சு நாயே போ என்று கத்துவீர்கள். நீங்கள் நாயை ஓட்டுவதற்கான சொல் என்ன? சி என்பது தானே. நீங்கள் நாயை சி என்ற மந்திரத்தால் தானே ஓட்டினீர்கள். அது சி என்பது நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தில் உள்ள மூன்றாவது அட்சரம் சி என்பதாகும். சி என்பது பஞ்சபூதங்களின் நெருப்பை குறிக்கும். சியை பற்றிக்கொள், ஒளியை பற்றிக்கொள், கண்ணை பற்றிக்கொள், மரணத்தை வெல்லலாம் என எவ்வளவு சாதாரணமாக கூறியிருக்கிறார். இவ்வளவு எளிதாக திருமூலரை பற்றி உரைக்கவில்லை. எத்தகைய இத்தகைய எனவே இத்தகைய மறைமொழிகளை சித்தர்கள் பல
அருள்வாக்கில் தெரிவிப்பது சித்தர் பரிபாஷை என சொல்வார்கள். இங்கே நாம் பார்க்க இருப்பது சித்தர் மரபில் வந்த பாம்பாட்டி சித்தர் பாடல், பாம்பாட்டி சித்தர் தத்துவம், பாம்பாட்டி சித்தர் வரலாறு. மேற்கூறிய திருமூலர் பாடல்களைப் போல பூடகமாக சித்தர்கள் பரிபாஷையில் பாம்பாட்டி சித்தர்கள் பாடல்கள் மிளர்கின்றன. சித்தர்கள் வரலாறு பற்பல இதுவரை வெளிவந்திருக்கின்றன. அவற்றில் என் சிற்றறிவுக்கு தெரிந்தால் போல் குறிஞ்சி பதப்பகம் வில்லிவாக்கம் வெளியிட்ட நூலில் நிறைய குறிப்புகள், ஏனைய வெளியீடுகள் வெளியிட வராத நூலில் நிறைய கிடைக்கின்றன. இந்த வரலாற்றின் உண்மை நிகழ்வுகள் எத்தனை கற்பனைகள் எத்தனை என பிரித்து எழ முடியாது. இச்செய்திகளில் பல சித்தர் பாடல்கள், இலக்கிய ஆய்வுரைகள், பெரியோர்கள் தன்பால் செவி வழி செய்திகள், தலப்புராணங்கள், வாழையடி வாழையாக அனுபவ மொழிகள் என அறிக. இப்போ நம்ம பார்த்தது சித்தர்களை பற்றி. சித்தர்கள் வாக்கு, முதல் நம்ம சித்தர்கள் யாருன்னு பார்த்தோம், சித்தர்கள் வாக்கு. அடுத்த கருத்துப்படி தான் நம்ம பாம்பாட்டி சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாம்பாட்டி சித்தரோட தத்துவங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்தர்களே போற்றி போற்றி பாம்பாட்டி சித்தரையே போற்றி போற்றி பாம்பாட்டி சித்தரையே போற்றி போற்றி.